வித்தி எழுதும் விரல்கள் நாவல் பகுதிகள் 5 முதல் 9 வரை. அந்த பிரிவு உபச்சார விழாவில் கடைசியாக நன்றி தெரிவித்து பேசும்போது விநாயகம் சொன்னார், என் மீது நீங்கள் எல்லோரும் காட்டியிருக்கும் பேரன்புக்கு நன்றி. பேசிய எல்லோரும் சொல்வது போல நான் பெரிதாக எதுவுமே உங்களுக்கு செய்துவிட்டதாக நினைக்கவில்லை. என் மாணவர்கள் எல்லோருமே எனக்கு பிள்ளைகள் மாதிரிதான். தன் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும் என்று ஒரு தந்தை நினைப்பது இயல்பான ஒன்றுதான். எல்லோருமே அவரவர் இருக்கின்ற இடத்தில் இருந்து கொண்டே சமுதாயம் முன்னேற அவர்களால் முடிந்த நல்லதை செய்ய வேண்டும் என்று மட்டும் உங்களை கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். தானே மனிதன் தன் உயர்வோடும் திருப்தி அடைந்துவிடக்கூடாத, தன்னை சேர்ந்தவர்களையும் தன்னால் முடிந்த விதத்தில் மேலே தூக்கிவிட வேண்டும். அப்படி ஒவ்வொருவரும் முடிந்ததை செய்தாலே இந்த தேசம் வல்லரசு ஆகிவிடும். நல்லது சொல்வதில் அவருக்கு சலிப்பு இல்லை, ஆனால் அதை இங்கு இருக்கும் ஒருவராது பின்பற்றுவார்களா என்பதில் வசந்துக்கே சந்தேகமே. எல்லோருமே அவர் மீது பிரியம் வைத்து வந்து இருக்கிறார்கள். இது போன்ற ஒரு மனிதனை அவர்கள் பின் எப்போதுமே அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்திருக்கவே மாட்டார்கள். அதுவே அவர் மீது வைத்திருக்கும் மதிப்பை அதிகப்படுத்தியிருக்கும். எத்தனையோ வேலைகளை ஒதுக்கிவிட்டு அவர்களில் பலரும் ஒரு கடமை போல உணர்ந்து வந்து இருக்கிறார்கள். ஆனால் அவர் அறிவுரையை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள போவது இல்லை, யாரும் தங்களை மாற்றிக்கொள்ளவும் போவது இல்லை. அதை வீடு திரும்பும் போது அவரிடம் வசந்த் வெளிப்படையாகவே சொன்னான். அவர் பொறுமையாக சொன்னார், அப்படி சொல்லாதே, நான் சொன்னது சில பேர் மனதிலாவது ஒரு மூலையில் இருக்கும் ஒரு சந்தர்ப்பம் வர்றப்ப சின்னதாக ஒரு நல்லதை செய்கிறதுல அவங்களுக்கு பெரிய சிரமம் எதுவும் இல்லாமல் இருக்கிறப்ப அந்த சிலராவது அந்த நன்மைகளை செய்வாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அப்படி சின்ன சின்னதா நல்லது நடக்க ஆரம்பிச்சா போதும் இந்த தேசம் எங்கேயோ போயிடும். அந்த நல்ல மனிதரின் நம்பிக்கையை சிதைக்க அவன் விரும்பாமல் அமைதி காத்தான். வசந்தின் அம்மா சாகும்போது அவனுக்கு வயது 16. ஒரே மகனாக அவன் மீது உயிரையே வைத்து இருந்தாள். அவன் என்ன செய்தாலும் அதில் அவள் தவறு காணவில்லை. அசாத்திய அறிவும் ஆகாய கனவுகளுமாக இருந்த வசந்துக்கு தந்தையின் சித்தாந்தங்கள் பிழைக்க தெரியாத மனிதரின் சித்தாந்தங்களாகவே தோன்றின. கட்டுப்பாடான வாழ்க்கை ஒரு சிறை போலவே அவன் உணர்ந்தான். எல்லா சுகங்களையும் அனுபவிக்க அவன் துடைத்தான். மகன் நினைப்பதெல்லாம் சரிதான் என்று அவன் தாயும் அவனுக்கு ஆதரவாக இருந்தாள். ஆனால் அவர் மட்டும் சலிக்காமல் தான் சொல்ல வேண்டிய அறிவுரைகளை சொல்லிக் கொண்டுதான் இருந்தார். சில சமயங்களில் தாயும் மகனும் சேர்ந்து கொண்டு அவரை திட்டுவது உண்டு. பொறுமையாக முழுவதும் கேட்டுவிட்டு மறுபடியும் தனக்கு சரி என்று தோன்றுவதையே சொல்லுவார். ஆனால் அவன் வாழ்க்கை வேறு விதமாகவே போனது. 14 வயதில் முதல் சிகரெட் அனுபவம் ஆனது. அதன் புகை அவனுக்கு பிடிக்கவில்லை என்பதால் அத்தோடு விட்டுவிட்டான். மதுவின் அறிமுகம் அவனுக்கு 16 வயதில் ஆனது. அம்மா மரணத்துக்கு துக்கம் அதில் போகிறதா என்று பார்ப்போம் என்று முயன்றான். அது சோகத்தை குறைக்கவில்லை என்றாலும் அது பிடித்து இருந்தது. எப்போதாவது ஒரு முறை அளவாக குடித்தான். அளவுக்கு அதிகமாகி அவனையே மறந்து இருப்பதும் எங்காவது விழுந்து கிடப்பதும் அவனுக்கு உடன்பாடாக இருக்கவில்லை. 18 வயதில் ஒரு பெண்ணின் சுகம் கிடைத்தது. அவன் அழகாகவும் வாட்டசாட்டமாகவும் இருந்ததால் பின் பல வாய்ப்புகள் கிடைத்தன. ஆனால் தேர்ந்தெடுத்து சில பேரிடம் மட்டுமே பழகினான். 19 வயதில் கஞ்சாவையும் சாப்பிட்டு பார்த்தான். அதன் போதை அவனை பயமுறுத்தியது. அதன் பிறகு அதை அடியோடு தவிர்த்தான். தந்தை தவறு என்று நினைக்கும் எதை செய்துவிட்டு வீட்டுக்கு வந்தாலும் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் குற்ற உணர்ச்சி அவனை பாடாய்படுத்தியது. அதை தாங்க முடியாமல் 20 வயதில் தந்தைக்கு ஒரு துண்டுச்சீட்டில் தெரிவித்துவிட்டு வீட்டை விட்டு ஓடிப்போனான். போவதற்கு முன் தன் நண்பன் ஒருவனிடம் தன் தந்தை மீது ஒரு கண் வைத்திருக்க சொல்லிவிட்டு போனான். ஏதாவது அவருக்கு பிரச்சனை என்றால் தெரிவிக்க சொல்லி அவனிடம் மட்டும் போன் நம்பரையும் தந்துவிட்டு போனான். பிறகு எத்தனையோ படித்தான், எத்தனையோ வேலைகள் பார்த்தான், நிறைய சம்பாதித்தான், தாராளமாக செலவு செய்தான், ஆடம்பரமாக வாழ்ந்தான், ஊர் சுற்றினான், வெளிநாடுகள் போய் வந்தான். கம்ப்யூட்டரிலும் இன்டர்நெட்டிலும் அவன் அறியாத சூட்சமங்கள் இல்லை என்று அவன் நண்பர்களும் எதிரிகளும் ஒரு மனதாக ஒத்துக்கொண்டார்கள். எல்லாவற்றிலும் ஈடுபட்டாலும் ஓரளவு கட்டுப்பாட்டையும் எப்போதுமே வைத்து இருந்த அவனுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் எத்தனை இருந்தாலும் சலிக்கும் என்று தோன்றவில்லை. அது பணமாக இருந்தது. அது பாதாளம் வரை பாய்வதை பல இடங்களில் பார்த்து இருந்த அவனுக்கு
அதன் மீது வந்த மோகம் என்றுமே குறையவில்லை. 4 வருடங்களுக்கு முன் அவன் தந்தை டைஃபாய்ட் காய்ச்சல் வந்து படுத்த செய்தி நண்பன் மூலம் கிடைத்தது. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆஸ்பத்திரியில் சில நாட்களும் வீட்டில் சில நாட்களும் இருந்து அவரை பார்த்து கொண்டான். அவர் நலமுடன் அவரிடம் சொல்லிக் கொண்டே கிளம்பிவிட்டான். அவர் மௌனமாக தலை அசைத்தார். அந்த மௌனமே அவனுக்கு கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனால் அவனால் அவனை மாற்றிக்கொண்டு அவருடன் ஒரு சொத்தில்லாத வாழ்க்கை வாழ முடியாது. சென்ற வருடம் அவருடைய பிரிவு உபச்சார விழாவுக்கு அவர் குடும்பம் என்று சொல்ல இருக்கும் ஒரே ஒருவரான அவன் கண்டிப்பாக வர வேண்டும் என்று அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் போன் செய்தார். அதனால் வந்தான். திரும்பி போவதற்கு முன் அவரை தன்னுடன் வருகிறீர்களா என்று கேட்டான். அவர் வர மறுத்தார். ரிட்டையர்ட் தான் ஆகிவிட்டீங்களே, இனி என்ன இருக்கீங்க? சொந்த வீடு அல்ல, கூட யாரும் இல்லை, இங்கே உட்கார்ந்து என்ன பண்ண போறீர்கள் என்று கேட்டான். எத்தனையோ ஏழை குழந்தைங்க சுத்தியும் இருக்காங்க, அதுகளுக்கு படிப்பு சொல்லி தரலாம். ஒரு குழந்தை மேல வந்துட்டு அதோட குடும்பமே தலை நிமிர்ந்துவிடும். கடவுள் என்று ஒருவர் இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஆளை படைத்ததற்கு நிச்சயமாக பெருமைப்பட்டிருப்பார் என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் அவன் அதற்கு மேல் அவரை கட்டாயப்படுத்தவில்லை. அவன் இப்போது மிக மிக ஆபத்தான வேலையில் இறங்கி இருக்கிறான். எந்த நேரமும் எதுவும் ஆகலாம். அந்த நல்ல மனிதரை கூட வைத்து இருப்பது அவனுக்கு ஆபத்து, அவருக்கும் ஆபத்து. வசந்த் மெல்ல கேட்டான். பணம் வேணுமா அப்பா? வேண்டாம் வசந்த், இருக்கிற காசே செலவாக மாட்டேங்குத. என் ஒருத்தனுக்கு எவ்வளவு வேணும் சொல்லு. அவன் ஒன்றும் சொல்லவில்லை. அவரிடம் 4 வேஷ்டி சட்டைகள் தான் இருந்தன. 11 மோகினி. செஷன்ஸ் கோர்ட்டில் கோபாலனுடைய வழக்கு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று தீர்மானித்த 3 லோகசுந்தரி உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணிந்து கொண்டு கோபாலனை அடைத்து இருக்கும் இடத்துக்கு போய் காவல் இருக்கும் சேவகர்களுக்கு 10 ரூபாய் கொடுத்து உள்ளே போய் கோபாலனை கண்டு அதிக விசனப்பட்டவள் போல அபிநயித்து அழுது கொண்டிருந்தாள். சூது சற்றும் அறியாத கோபாலன் அவள் வாஸ்தவமாகவே வருத்தப்படுகிறாள் என்று எண்ணி அவளை சமாதானப்படுத்த பின் வருமாறு பேசினான். கோபாலன், லோகசுந்தரி, நீ இவ்விடத்துக்கு வந்ததை யாராவது பார்த்தால் உன்னை ஏளனம் செய்ய மாட்டார்களா? பூர்வ ஜென்மத்தில் நான் பாவம் செய்து இருப்பதால் தான் இந்த ஜென்மத்தில் கொலை செய்தேன் என்று அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட இடத்துக்கு உன்னை போல ஒருவர் வருவது தகாதே. லோகசுந்தரி, கோபாலா, இத்தனை வருஷ காலமாக நீ என்னோடு பழகியும் இன்னும் என்னுடைய சுபாவம் இப்பேற்பட்டது என்று அறியவில்லை போல இருக்கிறது. அபாயம் நேரிட்ட காலத்திலும் யாரும் ஒத்தாசை செய்யாத காலத்திலும் யார் ஒருவர் அந்த கஷ்டங்கள் தங்களுக்கு நேரிட்டதாக எண்ணி ஒத்தாசை செய்ய வருகிறார்களோ அவர்களை வாஸ்தவமாகிய இஷ்டர் என்பதை நீ மறந்து போனாய் போல இருக்கிறது. உன்னுடைய பெருந்தன்மையையும் குணநுபவங்களையும் நன்கறிந்த நான் நீ ராஜாம்பாளை கொலை செய்யவில்லை என்று சத்தியம் கூட பண்ணுவேன். கோபாலன், லோகசுந்தரி, 2 தவிர இந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லாமே நான் தான் ராஜாம்பாளை கொலை செய்தேன் என்று சொல்லும் போது நான் கொலை செய்யவில்லை என்று உறுதியாக சொல்லுவதற்கு உனக்கு வந்தனம் அளிக்கிறேன். லோகசுந்தரி, கோபாலா, அந்நியர்களிடத்தில் பேசுவதைப் போல என்னிடம் பேசுகிறாயே தவிர சிறு குழந்தைகள் முதலே நாம் இருவருக்கும் உடல் இரண்டும் உயிர் ஒன்றுமாக இருந்ததாக பாவித்து நீ பேசவில்லையே. உனது வந்தனத்தை ஏற்பதற்காகவா? யார் என்ன சொன்ன போதிலும் பரவாயில்லை என்பதற்காக உன்னை பார்க்க இங்கே வந்தேன். இனிமேலாவது உனக்கு வந்தனம் அளிக்கிறேன் என்றாவது இதை போல் ஒத்த அந்நியர்களிடம் பேசும் உபச்சார வார்த்தைகளையாவது நீ என்னிடம் பேசாமல் இருக்க வேண்டும் என்று உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். உன் வாயிலிருந்து அப்பேற்பட்ட வார்த்தைகள் வருவதானது என் செவியில் நாரசத்தை காய்ச்சி ஊற்றுவதைப் போல இருக்கிறதால் தயவு செய்து இனிமேல் அத்தகைய வார்த்தைகளை சொல்லாதே. உன்னை அக்கிரமமாக இந்த இடத்தில் அடைத்து இருக்கிறார்களே, இதிலிருந்து தப்புவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறாயா? கோபாலன், வக்கீல் துரைசாமி ஐயங்கார் அவர்கள் இப்பேற்பட்ட சங்கதிகளை கண்டுபிடிப்பதில் மிகவும் தேர்ந்த துப்பறியும் கோவிந்தன் என்பவரை சென்னையில் இருந்து அழைத்து கொண்டு வந்தார். நான் இதுவரையிலும் அவருடைய சாமர்த்தியத்தை நேரில் அறியாவிட்டாலும் அவரை பார்த்தது முதல் வாஸ்தவத்தில் கொலை செய்தவர்களை அவர் கட்டாயமாக கண்டுபிடித்து விடுவார் என்ற எண்ணம் மட்டும் தோன்றியிருக்கிறது. எனக்கு பூர்வமாக அந்த நம்பிக்கையும் இருக்கிறது. அவர் கண்டுபிடிக்கும் வரையிலும் இந்த பாழும் இடத்திலிருந்து தொலைய வேண்டியதுதான். லோகசுந்தரி, கோபாலா, உனக்கு என்ன புத்தி வர வர இப்படி ஆகுகிறது? சாமிநாத சாஸ்திரிகளும் துரைசாமி ஐயங்கார் அவர்களும்
நானும் தான், நீ ராஜாம்பாளை கொலை செய்யவில்லை என்று நம்புகிறோம். மற்ற யாரை கேட்டாலும் என்ன சொல்லுகிறார்கள், கட்டாயமாக நீ கொலை செய்து இருப்பாய் என்று தான் சொல்லுகிறார்கள். அவர்கள் அப்படி சொல்லுவதற்கு காரணம் என்ன? உன்னுடைய கழுத்துக்கு சரியாக கயிறு கொண்டு வருவதற்கு எவ்வளவு சாட்சியங்கள் தேவையோ அவ்வளவு சாட்சியங்களையும் மணவாள நாயுடு தயார் செய்திருக்கிறான். அப்படி இருக்க சென்னையிலிருந்து வந்திருக்கும் கோவிந்தன் எவ்வளவு வல்லமைசாலியாக இருந்த போதிலும் அவனால் கூட நீ குற்றவாளி அல்லவென்றும் குற்றம் செய்தவர்கள் இன்னார் என்றும் கண்டுபிடிக்க முடியாது என்று நான் நினைக்கிறேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் இதோ கண்டுபிடிக்கிறேன் அதோ கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லிவிட்ட அதுவரையிலும் அகப்பட்ட வரையிலும் அதற்கு இதற்கு பணம் வேண்டும் என்று சுற்றி கொண்டு போவது அவர்களுடைய வேலையாதலால் நீ அவர்களையெல்லாம் நம்பி அநியாயமாக விலை உயர்ந்த உன் பிராணனை விடுவது அடாத காரியம். நீ அப்படி செய்வது கொஞ்சமாவது சரியல்ல கோபாலன். ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? லோகசுந்தரி, என்னிடம் விசேஷ திரவியம் இருப்பது நீ நன்கு உணர்ந்த விஷயம். 10,000 ரூபாய் செலவழித்தேனாகில் உனக்கு காவல் இருக்கும் போலீஸ்காரர் 5 பேரும் உன்னை விட்டு விடுவார்கள். அப்பால் நாம் இருவருமாக மாறு வேஷம் பூண்டு அந்நிய நாடுகளுக்கு போய் வேறே பேர் வைத்து கொண்டு சுகமாக இருக்கலாம். கோபாலன், நான் குற்றவாளி அல்லவென்று ருஜு ஆவதற்கு முன்னால் நான் ஓடிப்போனால் வாஸ்தவமாகவே நான் தான் குற்றம் செய்தேன் என்று ஏற்படாதோ? மேலும் என் உயிருக்கு உயிராகிய ராஜாம்பாள் இறந்து போன பிற்பாடு நான் உயிர் வைத்து இருப்பதில் என்ன உபயோகம்? உயிருடன் இருப்பதை விட இறப்பதே நல்லது. ராஜாம்பாளை கொலை செய்தவர்களை கண்டுபிடித்து நான் குற்றவாளி அல்ல என்று தீர்மானமான பிறகு இறந்து போக வேண்டும் என்றே எண்ணியிருக்கிறேன். லோகசுந்தரி, கோபாலா, கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் வரவே உன் புத்தி சிதறி போய்விட்டது போலிருக்கிறது. ராஜாம்பாள் இறந்து போனதால் நானும் இறந்து போகிறேன் என்கிறாயே, இப்படி பேசுவது புத்திசாலியான உனக்கு அழகா? நல்லது. ராஜாம்பாள் பேரில் இவ்வளவு பிரியம் வைத்து இருந்தாயே, அவள் ஏதாவது அதை நினைத்தாளா? அன்று கோர்ட்டில் நடேசன் சொன்ன வார்த்தைகளை நீ கவனிக்கவில்லை போல இருக்கிறதே. எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னை நல்லவன் என்று ஜனங்கள் நினைக்கிறார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீ கொடியவன் என்றும் அதை கண்டறிந்த பிற்பாடுதான் நீலமேக சாஸ்திரிகளை கல்யாணம் செய்யத்தான் ஒப்புக்கொண்டதாகவும் ராஜாம்பாள் சொன்னதாக நடேசன் சொல்லவில்லையா? உன் குணத்தையே அறியாத விஸ்வாச காதகியாகிய அவளை குறித்து நீ கனவிலும் நினைக்கலாமோ? உன் நல்ல குணத்தினால் அவள் எப்பேற்பட்டவள் என்பதை நீ இதுவரையிலும் அறியாமல் இருந்தாய். அன்று நடேசன் சொன்னதை கேட்ட பிறகு கூட இன்னும் நீ அவளை நினைக்கலாமோ? நீலமேக சாஸ்திரிகளை கல்யாணம் செய்து கொள்ளாதவளாக இருந்தால் அவரை இப்படி செலவு செய்ய சொல்லுவாளோ? உன்னை கடைசி நேரத்தில் கல்யாணம் செய்து கொள்ளுகிறேன் என்றதை போல இன்னும் எத்தனை பேரை இப்படி ஏமாற்றினாலோ தெரியவில்லை. டாக்டர் காவண்ணாதுரை அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தால் குறைந்தது அவளுக்கு 3 விரோதிகள் இருந்தாக வேண்டும். ஆகையால் நீலமேக சாஸ்திரிகளையும் உன்னையும் தவிர இன்னும் அவர்கள் 3 பேரை ஏமாற்றி இருப்பதாக தெரிகிறது. இப்படி அந்த 5 பேரை மோசம் செய்தவளாகிய ஜகபுரட்டு மோசக்காரியை குறித்து உன்னை தவிர ஒரு பைத்தியக்காரன் கூட விசனப்படவே மாட்டான். அப்பேற்பட்ட கொடியவளுடைய மாய வலையிலிருந்து உன்னை நீக்கினதற்காக நீ கடவுளை பிரார்த்திக்க வேண்டுமே தவிர விசனப்படலாமோ? கோபாலன், லோகசுந்தரி, அந்த மட்டோடு நிறுத்திக்கொள். இனி என் ஆசை கண்மணியாகிய ராஜாம்பாளை குறித்து கெடுதலாக இன்னொரு வார்த்தை நீ சொல்வாயாகில் நான் என்ன செய்வேன் என்று எனக்கே தெரியாது. ஒரு கால் வாஸ்தவமாகவே கொலை பாதகனானாலும் ஆகிவிடுவேன் போலிருக்கிறது. ஆகையால் அந்த பேச்சை தவிர வேறு பேச்சு இருந்தால் பேச, இல்லாவிட்டால் இப்பொழுதே எழுந்து போய்விட. என்னை கொலை பாதகனாகாதே, உண்மை என்பதையே ஒரு நாளும் அறியாத குடிகேடனாகிய நடேசனுடைய வார்த்தையை நம்பி என்னை ராஜாம்பாள் பழித்ததாக நீயும் தீர்மானம் செய்துவிட்டாய் போல இருக்கிறது. ராஜாம்பாள் நேரில் வந்து என்னை திட்டினாலும் அப்போது கூட ஏதாவது காரணம் பற்றித்தான் அவள் அப்படி பேசி இருப்பாள் என்றும் வாஸ்தவமாக அவள் அப்படி ஒரு நாளும் சொல்லவே மாட்டாள் என்றும் தான் நான் நினைப்பேன். 5 பேர் ஏமாற்றிய அவள் என்னையும் ஏமாற்றுவாள் என்கிறாயே. நீலமேக சாஸ்திரிகள் அவளுடைய தகப்பனாரை இம்சைப்படுத்தியதற்காக அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்று அப்படியெல்லாம் செய்தாளே தவிர அவரை தவிர ஒரு எறும்பை கூட இதுவரையிலும் அவள் இம்சை செய்தது இல்லை. லோகசுந்தரி, அவள் மானிட பிறவி அல்லவென்றும் தெய்வ பிறப்புதான் என்றுமே வைத்துக் கொள்வோம். அவள் இறந்து போய்விட்டதால் இனி
அந்த செத்த பேச்சை பேசுவதால் ஏதாவது உபகாரம் உண்டோ? மேல் நடக்க வேண்டிய காரியங்களை யோசனை செய்யாமல் வீண் பேச்சு பேசுவதால் வரும் லாபம் என்ன? கோபாலன், ராஜாம்பாளை கொன்றவர்கள் இன்னார் என்று அறிய முன் நான் வேறு யோசனை செய்யவே மாட்டேன். லோகசுந்தரி, சரி, நீ கொலை செய்யவில்லை என்றும் வேறொருவர் கொலை செய்ததாகவும் ருஜுவாகிவிட்டது என்றே வைத்துக் கொள்வோம். அப்பால் நடப்பது என்ன? கோபாலன், நடப்பது என்ன? பிராணனை விட வேண்டியதுதான். லோகசுந்தரி, இப்போது வாஸ்தவமாக உனக்கு பைத்தியம் பிடித்து இருக்கிறது என்று நிச்சயமாகிவிட்டது. மாட்சிமை தங்கிய ஆல்பர்ட் விக்டர் இளவரசர் இறந்த போதும் எவருமே அவர் கூட இறக்கவில்லையே. பூலோகம் தோன்றி இதுவரையிலும் எத்தனை அரசர்கள் இறந்து இருக்கிறார்கள்? இனி எத்தனை அரசர்கள் இறக்கப் போகிறார்கள்? அப்படியெல்லாம் இறக்க இறந்து போன ராஜாம்பாளை குறித்து நீ துக்கப்படுவதில் பயன் என்ன? கோபாலன், லோகசுந்தரி காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பதை போல ராணிக்கு ராணியின் பிள்ளை சிலாக்கியமானால் அன்றைக்கு சாப்பாட்டுக்கு கூட கதி இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகள் சிலாக்கியம்தான். இனி ராஜாம்பாளை போல நற்குணம் நற்செய்கைகள் ரூபலா வன்யத்தையும் உடைய பெண் அகப்படுவது துர்லபம். ஆகையால் என் பிராணனை வைத்துக் கொண்டிருப்பதில் பிரயோஜனமே இல்லை. லோகசுந்தரி, கோபாலா, போன முயல் பெரிய முயல் என்று சொல்லுவது சகஜம்தான். வாஸ்தவமாகவே ராஜாம்பாள் சிலாகிக்கிய கூடிய பெண்ணாயிற்று. வைத்துக் கொள்வோம், இறந்து போனவள் மறுபடியும் எழுந்து வரப்போகிறது இல்லையா? அப்படி இருக்க அவளை குறித்து இனி ஏன் நினைக்கிறாய்? அவள் இறந்து போனதால் நானும் இறந்து போகிறேன் என்கிறாயே. தற்கொலை செய்து கொள்வது மகாபாவம் என்று வேதாந்தங்கள் சொல்லவில்லையா? சகல சாஸ்திர விற்பன்னா ஆளாகிய நீ இப்படி பேசுவது அதிக வருத்தத்தை கொடுக்கிறது. கோபாலன், வாஸ்தவம்தான், தற்கொலை புரிவது பாவம்தான். நான் இறந்து போவதே சிலாக்கியம் என்று சொன்னதில் அர்த்தம் என்னவென்றால் இல்லறத்தில் இருந்து இறந்து போகிறேன் என்றேன். அதாவது சன்னியாசி ஆகிறேன் என்றேனே தவிர தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று சொல்லவில்லை. லோகசுந்தரி, வயிற்றுச்சோற்றுக்கு வழி இல்லாதவனும் திக்கற்றவனும் சர்க்காருக்கு விரோதமாக நடந்து அதனால் தான் ரூபத்தை மாற்றி வேறு ரூபமாக காட்ட வேண்டும் என்று மாறு வேஷம் பூண்டு அலைகிறவனும் தன் பெஞ்சாதியின் துர்குணத்தை கண்டு அதனால் வெறுப்பு அடைந்து வேஷம் போட்டுக்கொண்டு திரிகிறவனும் இன்னும் வேறு விதமாக திருப்தியே அடையாதவர்களும் சன்னியாசிகள் ஆகியிருப்பது இப்போதைய வழக்கமாக இருக்கிறது. எவன் ஒருவன் பிரம்மச்சரிய சொரூபமாக இருக்கும் சாட்சாத் ஜெகதீசனுடைய பாதா விந்தங்களுக்கு பாத்திரனாக வேண்டும் என்னும் எண்ணத்துடன் திரிஹரண சுத்தியாய் இல்லறத்தை துறந்து சந்நியாசம் பெற்றுக்கொண்டு ஒரு வேளை சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்டு கொண்டு மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்று மூன்று ஆசைகளையும் வேறுடன் கருவறுத்துவிட்டு ஒரே மனதாய் கடவுளை தியானம் செய்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கல்லவா நித்தியத்துவம் அகப்படும்? அப்படியல்லாமல் என் ஆசை கண்மணியாகிய ராஜாம்பாள் இறந்து விட்டாளே என்ற இயக்கத்தால் நீ சதா அவளுடைய நாம ஸ்மரணையே செய்து கொண்டு காவேஸ்தரம் உடுத்தி கொண்டு சன்னியாசி ஆவதனால் வரும் பலன் அந்த விருப்பத்தையே அவன் அவள் முகத்திலும் படித்தான். ஹா என்று இருவரும் கை குலுக்கிக் கொண்டார்கள். அந்த ஸ்பரிசம் இருவருக்கும் இனிமையாக இருந்தது. ஆனால் அதற்கு மேல் அவளை அவன் நேராக பார்க்கவில்லை. அவள் பார்வை அடிக்கடி தன் மேல் விழுவதை அவன் உணராமல் இல்லை. பின் அவளும் அவனை பார்ப்பதை நிறுத்திவிட்டால் அவனுடைய அலட்சியம் அவளை பாதித்து இருக்கும் என்பது அவனுக்கு புரிந்தது. அரசியல், கம்ப்யூட்டர், ஓவியங்கள் என்று அவர்கள் பேச்சு நகர்ந்தது. அதிகம் பேசியது வசந்தும் மான்சியம் தான். என்றாலும் சம்பத்தும் நிலாவும் அவ்வப்போது பேச்சில் கலந்து கொண்டார்கள். நிலா பேசும்போது மட்டும் அவளை வசந்த் பார்த்தான். அவன் பார்க்கும் போதே அவன் அலட்சியத்தையும் மீறி அவளுக்குள் ஒரு ஆனந்தம் எழுந்தது. ஆனால் அவள் பேசி முடித்ததும் அவன் முகத்தை தாமதப்படுத்தாமல் திருப்பி கொண்டான். அது நிலாவை கஷ்டப்படுத்தியது. அறிமுகமான சில நிமிடங்களில் ஒருவன் அவளை இப்படி பாதிக்க முடிவது அவளுக்கே அவள் மீது கோபத்தை ஏற்படுத்தியது. அதன்பின் அவளும் அவனை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அதை அவள் மிகவும் கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டியிருந்தது. சாப்பிட்டு முடித்துவிட்டு சம்பத்தும் வசந்தும் ஒரு சோஃபாவில் உட்கார்ந்து தங்களுக்கு ஆக வேண்டிய காரியங்களை எல்லாம் பேசி கொண்டிருக்க மான்சியும் நிலாவும் சற்று தள்ளி இருந்த சோஃபாவில் அடுத்த ஓவிய கண்காட்சியை பற்றி பேச ஆரம்பித்தார்கள். திடீர் என்று சம்பத் வசந்துக்கு மட்டும் கேட்கும்படியாக மெல்ல சொன்னான்.
அந்த பொண்ணு நிலா உனக்கு நல்ல மேட்ச் ஆவான்னு நினைக்கிறேன். அவன் நல்ல பொண்ணும் கூட, வசந்த் சுவாரஸ்யம் காட்டாமல் சொன்னான். எனக்கு முறை பொண்ணு ஒருத்தி இருக்கா சார் என்று.